வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்ம விளக்கு கடையிலிருந்து ஆஸ்திரேலியா செல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வாராகி அம்மனை தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக 25 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாள். எப்போதுமே பொதுவாக விக்கிரகங்கள் 2 அடி, 2.5 அடி, 2.5 அடி அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து 25 இன்ச்சுன்னு சொன்னாங்க. சப்த மாதர்கள் அந்த 7 கூட்டுத்தொகை வர்ற மாதிரி 25 இன்ச்சில் அழகாக வந்து அம்பாள் வந்து உருவாகியிருக்கா. யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம விளக்கு கடையில் இருக்கிற அம்மா மாதிரியே வேணும்னு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவான அம்பாள் தான் இவங்க. ரொம்ப அழகாக 25 இன்ச் உயரத்தில் இவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்காங்க. தாமர பீடத்தில் அழகாக வலது காலை வந்து கீழ் நோக்கி, இடது காலை மடக்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பாள் 8 கரங்களோட ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள் அப்படிங்கிற கோவிலுக்கு, இந்த கோவில் வந்து அங்கே வந்து நிறையா நம்ம ஊர் மாதிரி இல்லை, நினச்ச மாதிரி கட்டிட முடியாது. அங்கே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு சின்ன கூட்டு வழிபாடு பண்ணுற இடம் மாதிரி அவங்க உருவாக்கியிருக்காங்க. அழகாக ராஜராஜேஸ்வரி அம்மன் அங்கே இருக்காங்க, விநாயகர் இருக்கார், முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க, சிவபெருமான் இருக்கார், இப்படி எல்லா தெய்வங்களும் இருக்குது. இந்த அம்பாள் போகிற நேரம் அவங்களுக்கு பர்மிஷனுமே கிடச்சிருக்கு தான். சீக்கிரமாக அந்த கோவில் கட்ட போகிறாங்களாம். ரொம்ப பெரிய கோவிலாக அது வரப்போகுது. அதுக்காக தான் அம்மா இப்போ கிளம்பியிருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க நான் இங்கே இந்த பதிவுலேயே அந்த கோவிலோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். உங்களுக்கு அங்கே போய் அம்பாள் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எப்படியும் அவங்களுடைய பிரதிஷ்ட நாள் எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அம்பாள் செஞ்சு வர எவ்வளோ நாள் எடுக்குதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய எண்ணப்படி ரொம்ப அழகாக அம்பாள் வந்திருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு சிலையும் உருவாகிறது நம்மளுடைய கைகளில் இல்லை. அம்பாள் அனுக்கிரகம் நல்லபடியாக இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க கிட்ட கேட்டேன், இதுக்கான குறிக்கோள் என்னம்மா அப்படின்னு கேட்டப்போ, நான் இந்த அம்பாளை உணர்ந்த அதுக்கப்புறம் எனக்கு நிறைய தடைகள் நீங்கியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் நிறையா வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அம்பாள் நீக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அங்கே அம்பாள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறோன்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு நல்ல எண்ணம். நான் இந்த அம்பாளை உணர்ந்தேன். இந்த அம்பாளை இன்னும் நிறையா பேருக்கு உணர்றதுக்கு வழிகாட்டுறோன்னு சொல்லி அது ஒரு டீமாக இருக்காங்க. ஒருத்தராக இல்லை, ஒரு டீமாக இருக்காங்க. கடந்த 1.5 மாதமாக இதோட வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து இன்றைக்கி இந்த அம்பாள் முழுசாக அழகாக உருவாகி நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்துட்டாங்க. இவங்க ஆஸ்திரேலியா கிளம்ப இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அம்பாள் எந்த ஊரில் இருந்தாலும் எல்லா இடங்கள்லேயும் அம்பாள் வியாபித்து வந்து இருந்து எல்லாருடைய மக்களுடைய மனக்குழப்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து எல்லாருக்கும் மன தெளிவையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் ஒரு உயரத்தையும் கொடுக்கணும்னு அம்பாளை பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.